நம்ம பிரபாஸ் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல சலார் படம் உருவாயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பிரபாஸ் நடிப்புல வெளியாகியிருந்த சில படங்கள் பார்த்தா அப்படின்னா பாகுபலிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம், எந்த படங்களுமே பெருசா அவருடைய பேரை சொல்ற மாதிரி எந்த படங்களும் அமையவே இல்லை. கடைசியா வெளியாகிருந்த அதிபுருஷ் படம் கூட பார்த்தா அப்படின்னா இவருடைய பேரை தான் எடுத்திருந்துச்சு, இவருக்கு எந்த ஒரு நல்ல பேரையும் அந்த படம் வாங்கி கொடுக்கல. அதே வேளையில ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு சலார் படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்துல பிரபாஸ் இருக்காரு, அதை தாண்டி கேஜிஎஃப் சாப்டர் 1, கேஜிஎஃப் சாப்டர் 2 ஆகிய படங்களை இயக்கியிருந்த பிரசாந்த் நீல் இந்த படத்துல இருக்காரு அப்படின்றதுனால சோ அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்னும் போது எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஏற்கனவே பிரபாஸ் அவருடைய பிறந்தநாள் பேசலாம் படத்துக்கான டீசரை வெளியிட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா பிரபாஸ் அவருடைய அந்த ஃபேஸ் பார்த்து அப்படின்னா ரிவீல் பண்ணா அது ரசிகர்களுக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. அதே வேளையில செப்டம்பர் 28 சலார் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை படத்தையும் அதிரடியா கொடுத்திருந்தாங்க. ஆனா தற்போது பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியேறி போயிட்டாங்க. சோ இந்த படம் தள்ளி போக போகுது அப்படின்றத ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. சோ சலார் படம் நம்ம எதிர்பார்த்தது போலவே படம் தள்ளி போயிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே உதாறு அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ சலார் படம் எப்பதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த பதிலும் இல்லை. சோ படம் எடுத்தவங்களுக்கே இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கு. சோ செப்டம்பர் 28 இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை எதிர்பார்த்த ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 8 அல்லது இந்த படம் ஜனவரிக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.